ஹலோ ஸ்டூடண்ட் இப்போ நம்ம கிளாஸ் லெவன் மேக்ஸில் செகண்ட் சாப்டர் பேசிக் கல்ஜிப்ரா அதில் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் டூ பாயிண்ட் தேர்ட்டி பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் சேதர் ரீஜனாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஈக்வேஷனுக்கு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைனுக்கு ஏற்ற மாதிரி ஷேட் பண்ணுவோம் இப்போ கிரேட்டர்னா நான் இப்போ லைன் வந்து இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஸோ எக்ஸில் டூக்கு நேராக ஒரு லைன் போட்டுவிட்டோம் கிரேட்டர் சிம்பிள் இருக்குது எக்ஸ் பக்கம் அப்போ நம்ம போட்ட லைனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் ஷேட் பண்ணணும் லெஃப்டர்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷேட் பண்ணணும் ஒரு வேளை இப்படி லைன் வருதா அரிசாண்டலான்னா கிரேட்டர்னா டாப்பில் ஷேட் பண்ணணும் லெஸ்ஸர்னா பாட்டமில் ஷேட் பண்ணணும் இல்லை இப்படி க்ராஸ்ஸாக வருதுன்னா இது

அதுக்கப்புறம் ஒய்ய ஜீரோன்னு போட்டோன்னா எக்ஸ் த்ரீனு வரும் அப்போ த்ரீ கம ஜீரோ ஒரு பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த எக்ஸ் ஒய் பக்கம் மெயினாக எக்ஸோட பக்கம் சிம்பிள் எப்படி இருக்கு கிரேட்டர் அப்போ நம்ம டிரா பண்ண லைனுக்கு மேலே பண்ணோம் அடுத்து இந்த மாதிரி மூணு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு ஒரு லைன் ட்ரா பண்ணேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஜீரோன்னு போட்டால் ஒய் த்ரீனு வருது அப்போ ஜீரோ கமா த்ரீயில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன் இதான் அந்த பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு ஒய்எஸ் ஜீரோன்னு போட்டால் எக்ஸ் த்ரீ அப்போ த்ரீ கமா ஜீரோவில் ஒரு பாயிண்ட் அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டேன் ஓகேவா இப்போ எக்ஸோட பக்கம் கிரேட்டராக அப்போ இந்த லைன் ஃபுல்லாக மேலே ஷேட் ஆகும்னு அர்த்தம் ஓகேவா இங்கே வந்து இந்த மூணு லைனுக்கும் நான் ட்ரா பண்ணிவிட்டேன் அது இன்டர்செக்ட் ஆகிற இடத்த மட்டும் மட்டும்தான் காட்டியிருக்கேன் இந்த பார்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா இப்போ இந்த லைனுக்கு என்ன பண்ணுவோம்னா இங்கே மேலே ஃபுல்லாக ஷேட் பண்ணுவோம் நம்ம இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் x ஜீரோன்னு போட்டால் ஒய் மைனஸ் ஃபைவ் அப்போ 0, மைனஸ் ஃபைவ் இங்கே கீழே ஒரு லைன் ஒய்யை ஜீரோன்னு போட்டோன்னா எக்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்னு வரும் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் கம்மா ஜீரோவில் ஒரு லைன் ஸோ இது தேர்ட் லைன் ட்ரா பண்ணிட்டோம் இதுதான் அந்த லைன் இப்போ எக்ஸ் ஒய் பக்கம் லெஸ்ஸர் அப்போ நான் ட்ரா பண்ண லைனுக்கு ரைட் ஹேண்ட் சைடுனா கிரேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஸ்ஸர் அப்போ இந்த பார்ட் ஃபுல்லாக ஷேட் ஆகும் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் உனக்கு இங்கே போட்டோம் இப்போ இங்க போடுறோம் அப்ப இந்த பார்ட் காமனா இருக்கு ரெண்டுத்துக்கும் இப்ப மூணாவது லைன் எங்கன்றத ஃபைனலைஸ் பண்ணுவோம் இப்போ தேர்ட் இக்குயஷனில் எக்ஸ் ஜீரோ போட்டோன்னா ஒய் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ ஜீரோ ஜீரோக்கமாக ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு பாயிண்ட்டு வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஒய்ய ஜீரோன்னு போட்டால் எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ கம்மா ஜீரோவில் ஒரு பாயிண்ட் அதை ஜாயின் பண்ணுறோம் இங்கே எக்ஸ் பக்கம் லெஸ்ஸர் சிம்பிள் இருக்குது அதனால நான் கீழே ஃபுல்லாக ஷேட் பண்ணுவேன் அப்போ இந்த மூணு ஷேடிங்கு ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதத்தில் பண்ணுங்கள் ஒன்றுத்துக்கு ஸ்ட்ரைட் லைனு ஒன்றுத்துக்கு க்ராஸாக ஒன்றுத்துக்கு டாட்னு வச்சோன்னா அது மூணுமே எங்கே இன்டர்செக்ட் ஆகும்னா இந்த பார்க்கில் தான்